அண்மை செய்தி. இன்று நடந்த பிளஸ் டூ தமிழ் மொழி தேர்வை 50,000 மாணவர்கள் எழுதவில்லை என்று தகவல் கிடைத்திருக்கிறது. 12 வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழி தேர்வை 50,674 பேர் எழுதவில்லை என பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பள்ளி மாணவர்கள் 49,559 பேரும் தனி தேர்வர்கள் 1,115 பேரும் தமிழ் தேர்வை எழுதவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று தொடங்கிய நிலையில் முதல் நாளில் தமிழ் மொழி தேர்வு நடைபெற்றது. இந்நிலையில் தமிழ் மொழி தேர்வை 50,674 பேர் எழுதவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. பள்ளி மாணவர்கள் 49,559 பேரும் தனித்தேர்வர்கள் 1,115 பேரும் தமிழ் தேர்வை எழுதவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், விவரங்களை சொல்லுங்க. இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. நாளை வந்து பிளஸ் ஒன்கான பொதுத் தேர்வு தொடங்க உள்ளது. இந்த இரண்டு தேர்வுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்வாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பிளஸ் டூ பொதுத் தேர்வு அடிப்படையாக வைத்து அடுத்து அவர்களை மேல் படிப்புக்கு செல்ல இருப்பதன் காரணமாக இந்த தேர்வுக்கு ஏராளமான மாணவர்கள் தயாராகி இருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களுக்கும் இந்த பொதுத் தேர்வு நமது பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு தேர்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் முதல் தேர்வாக தமிழ் பொதுத் தேர்வு, அதாவது தமிழ் தேர்வு இன்று நடைபெற்றிருக்கிறது. காலை 10 மணி அளவில் அதற்கான தேர்வு வினாத்தாட்கள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. வினாத்தாட்கள் படித்து பார்த்த பிறகு அந்த மாணவர்கள் அவர்களுக்கு விடைத்தாள்கள் கொடுக்கப்பட்டு அதோட விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட நிலையில் 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை, அதாவது 3 மணி நேரம் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் எல்லா மாணவர்களும், பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வை எழுதியிருக்கிறார்கள். இந்த வினாத்தாளும் வந்து அவர்கள் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு எளிமையான வினாக்களாகவே இடம்பெற்றிருந்தது. முடிந்த வரையில் முழு வினாக்களுக்குமே அவர்கள் வந்து பதிலளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தேர்வு நடைபெற்றதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்பது வந்து தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்வுக்கு ஏறத்தாழ 8,50,000 மாணவ மாணவிகள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்து எழுத உள்ளனர். இந்த நிலையில் இந்த முதல் தேர்வான தமிழ் தேர்வில் ஏறத்தாழ 49,559 மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்பது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது நமக்கு வெளியாகும் தகவல் மூலமாக தெரிந்திருக்கிறது. அதாவது இந்த தேர்வில் இரண்டு மாநிலங்கள், அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் அமைக்கப்பட்ட அந்த தேர்வு மையங்கள், 3,225 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த தேர்வு மையங்களில் எல்லா தேர்வு மையங்களிலும் பெரும்பான்மை இன்று காலை முதலில் பார்த்த அளவில் ஏராளமான மாணவ மாணவிகள் வருகை தந்து தேர்வு எழுதியதை நாம் பார்க்க முடிந்தது. இருப்பினும் இந்த தேர்வுக்கு வரத்தவறிய மாணவர்களின் எண்ணிக்கை என்பது ஒரு 50,000 தொடும் அளவில் இருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக முதல் தேர்வுக்கே இவ்வளவு மாணவர்கள் வரவில்லை என்பது ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.